நினைக்கின்றேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இந்த நாட்டிலே இனவாதிகளும் மதவாதிகளும் அதிக அளவு வளர்ந்து வந்தமைக்கு காரணம் எங்களுடைய கல்வி முறைமை, அதாவது பாடசாலை கல்வி முறைகளிலே எங்களுடைய சமய கல்வியானது சிறந்த மனித வலிமையங்களை போதிக்க வேண்டும். அன்பு, பரஸ்பரம், புரிந்துணர்வு, விட்டுக் கொடுப்பு, தாராள மனப்பாங்கு, நேசிப்புத்தன்மை போன்றதான நல்ல மனித வலிமையங்களை போதிப்பதாக அமைய வேண்டும். இந்த அடிப்படையிலே இவ்வாறானவை போதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த நாட்டிலே எதிர்கால சந்ததியாவது ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே நாங்கள் இனவாதிகளையும் மதவாதிகளையும் உருவாக்குவதான் அமைவோம். ஆகவே நல்லாட்சி அரசிலே இவ்வாறான விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்று எமது கிழக்கு மாகாணம் சுற்றுலாத்துறையிலே ஒரு மிக முக்கியமான மாகாணமாக திகழ்கிறது. இந்த யுத்தத்தின் பின்பு சுற்றுலாத்துறை தொடர்பான அபிவிருத்திகள் அங்கே நடைபெறுகிறது. உண்மையிலே இந்த நிலையிலே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து, அதாவது ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் இருந்து வருகின்ற சூழலிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்பொழுது அங்கே உருவாகியிருக்கிறது. குறிப்பாக அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த அம்புட்டிய சுமநத்திரத்தினுடைய நடவடிக்கை, அதைத் தொடர்ந்து அவர் அதாவது பொதுவல சேனாவை சேர்ந்த ஞானசார தேரரை அழைத்த விதம், இவையெல்லாம் கிழக்கு மாநிலத்தை ஒரு ஒரு பதட்டமான நிலையை, ஒரு குழப்பத்தை, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற செயற்பாடாக அமைகின்றது. அவர் ஒரு நாங்கள் மதிக்கத்தக்கதான பௌத்த மதத்திலே இவ்வாறான ஒருவர் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்வது, அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களை நோக்கி, முஸ்லிம் மக்களை நோக்கி பேசுகின்ற தகாத வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் அவர் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார். அதை இந்த அரசு மிகவும் கவனமாகவும் பக்குவமாகவும் கையாண்டு சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.